நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, மருந்து எடுக்கலாமா? இஸ் பில் கிஸ் வில். வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 8:40-48. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 உள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண வேதனையில் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுகமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுகமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். இயேசு அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இன்றைய மனப்பாட வசனம் எரேமியா 32:27. நான் மானிடராகிய யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவும் உண்டோ? Behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? வியாதிக்கு மருந்து சாப்பிடுவது பாவம் என்று ஒரு சில சபைகளில் எண்ணுகின்றனர். நான் ஒருபோதும் மருந்தே தொடமாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துவிட்டு பின்னொரு நாள் மருந்தெடுக்கும் சூழ்நிலையில் குற்ற உணர்வுள்ளாகுவோர் ஏராளம். விசுவாசிகள் மருந்து சாப்பிடக் கூடாதென உபதேசம் திருமறையிலே எங்குமே கிடையாது. நல்ல மருந்துகள் மூலிகைகளிலிருந்து எடுக்கப்படுவதுண்டு. அவற்றை நமது ஆரோக்கியத்திற்கும் பலத்திற்கும் என்று தந்தவர் கடவுளே. ஆதியாகமம் 1:29 வாசிக்கிறோம், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. தூதாயும் பழத்தை சாப்பிட்டால் கருத்தரிக்கும் வாய்ப்பு கூடும் என்று நம்பப்பட்டு வந்ததால் தான் ராகேல் லேயாளிடம் அதை கேட்டாள். அரசன் எசேக்கியாவின் வாழ்நாளை கூட்டுவதாக கடவுளே வாக்களித்த பின்னரும் அவன் சுகமடைவதற்காக அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து அவன் பிளவையின் மேல் பற்று போடுங்கள் என்று மருத்துவ உதவி கொடுக்க சொன்னது ஏசாயா தீர்க்கதரிசிதான். ஏசாயா 38:21 நாம் இதை வாசிக்கிறோம். நோயுற்றோருக்கு செய்யப்படும் மருத்துவ பணியை இயேசு ஆமோதித்தார். எனவேதான் அவர் மத்தேயு 9:12 வாசிக்கிறபடி, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் மற்றவர்களுக்கு அல்ல என்று தெளிவாக சொன்னார். குற்றவராய் இருந்தவனுடைய காயங்களில் நல்ல சமாரியன் எண்ணெயும் திராட்சை ரசமும் ஊற்றி கட்டுப்போட்டான் என்று லூக்கா 10 வாசிக்கிறோம் அல்லவா. விசுவாசிகளுக்கும் ஊழியருக்கும் கனிவோடு மருத்துவ உதவி செய்ததால் அல்லவோ லூக்காவை பிரியமான வைத்தியன் என்று பவுல் அழைத்திருக்க வேண்டும். கொலோசியர் 4:14 வாசித்து பாருங்கள். தீமோத்தேயின் வயிற்று கோளாறுக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் பருகிக்கொள்ள பவுல் கைப்பக்குவம் சொன்னான். 1 Timothy 3:23, உனக்கு வயிற்றிலே அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக தண்ணீரோடு கொஞ்சம் திராட்சை ரசமும் சேர்த்துக்கொள் என்று ஆலோசனை கூறினார் அல்லவா. பிரியமானவர்களே,
பொதுவாக ஆசா மருத்துவரை தேடினது பாவம் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் மருத்துவரை தேடினது பாவம் அல்ல, அவன் மருத்துவரை மட்டும் தேடினதுதான் பாவம். அதைத்தான் நாம் இரண்டு நாளாகவும் 16 அத்தியாயம் 12 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆசா அரசாண்ட 39 வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அதுதான் அங்கே அவன் செய்த ஒரு பாவம் என்று நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் வாசித்த பகுதிகளே சிகிச்சைக்கு அவ்வளவு செலவழித்து விட்டால் என்பதற்காக இரத்தப்போக்கினால் பாடுபட்டு கொண்டிருந்த அந்த பெண்ணை இயேசு கடிந்து கொண்டாரா? இல்லை, மாறாக அவளை உற்சாகப்படுத்தி கனிவுடன் அவளை குணமாக்கினார். மருத்துவமும் விசுவாசமும் பிரியமானவர்களே ஒன்றுக்கொண்டு உரம் முரண்பட்டவை அல்ல, அவை இணைந்து போக முடியும். உலகில் உள்ள எல்லா கிறிஸ்துவ மனைகளிலும் ஜபம், விசுவாசம், மருந்து, பிரேயர், ஃபெய்த் அண்ட் மெடிசன் ஆகிய மூன்றையும் கலந்துதான் நோயாளிகளுக்கு கொடுக்கிறார்கள். மருத்துவர்களும் கடவுள் தந்த ஈவுகள் தானே. எனவேதான் எரேமியா 8 அதிகாரம் 22 வசனத்திலே வாசிக்கிறோம், கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமுடையாமல் போனாள். என்ன வியாதியானாலும் மருந்தே தொடாத நல்ல சகோதர சகோதரிகள் உண்டு. இது உண்மையாகவே மெச்சுவதற்குரிய விசுவாசம்தான். ஆனால் இதை மற்றவர் மீது நாம் திணிக்க கூடாது. உனக்கு விசுவாசம் இருந்தால் அது கடவுளுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும் என்று பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 14 அத்தியாயம் 22 வசனத்திலே குறிப்பிட்டான். பிரியமானவர்கள், எல்லாருடைய விசுவாச அளவும் ஒன்று போல் இராது. இளம்பிள்ளை வாத தடுப்பு மருந்து கொடுக்காத பெற்றோர் தங்கள் கடமையில் தவறுகின்றனர். போலியோ டிராப்ஸ், அதர் வேக்சின்ஸ் எல்லாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு நாம் எந்த விதமான ஆபத்தும் உருவாகுவதற்கு மறைமுகமாக கூட நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது. பிரசங்கிமார், அதிலும் குறிப்பாக தெய்வீக சுகமளிக்கிற ஊழியர்கள் மருத்துவரிடம் பகிரங்கமாக செல்ல தயங்கி மனிதருக்கு அதை மறைக்க தேவையில்லை. பிரசங்கிகளும் சாதாரண மனிதர்தான் என்பதை மக்கள் அறியட்டும். பவுல் எவ்வளவு பெரிய விசுவாசி, எத்தனை பேருக்கு சுகமளிப்பும் ஊழியத்தை நடப்பித்தவன். அவன் சொல்லுவதை கவனியுங்கள். கலாத்தியர் 4 அத்தியாயம் 13 வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. அப்படியானால் அவன் தன்னுடைய சுகவீனத்தை மறைக்கவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். பார்த்தீர்களா? அவன் அதை மறைக்கவே இல்லை. பிரசங்கிமாரும் சாதா மனிதர்கள் தானே. நமது மீட்பின் முழு பலன்களையும் அதிலும் குறிப்பாய் நமது உடல்களில் கிறிஸ்துவின் வருகையின் போதுதான் நாம் அனுபவிப்போம். அதுவரை நமக்கு கிட்டுவது முதற் பலன்களே. எனவேதான் ரோமர் 8:23 நாம் வாசிக்கிறோம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு, அது இனிதான் வருகிறது, காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், நாம் கஷ்டப்படுகிற, நம்மை அதிகமாக துன்புறுத்துகிற வியாதி எதுவாயிருந்தால் நம்மை பார்த்து அவர் கேட்கிற கேள்வி, நான் மானிடராகிய யாவருக்கும், இன்னொரு மொழியாக்கத்தில் நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எங்கள் மகாபிரிய தேவனே, நீர் எங்களுடைய ஆத்துமாவுக்கு இரட்சகர் மட்டுமல்ல, எங்களுடைய உடலுக்கும் நீர் ஆண்டவராக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை மட்டுமல்ல எங்களுடைய நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எவ்விதமான வியாதியிலே நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் மாம்சமான யாவருக்கும் கர்த்தராகிய நீர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எங்களை பார்த்து சவால் விட்டு கேட்கிறீரே. விசுவாசம் தளர்ந்து நாங்கள் சோர்ந்து போனாலும் இந்த வேளையிலே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மருத்துவர்களால் எவ்வளவோ அவள் சிகிச்சை பெற்றும் தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்று முன்னேற்றம் அடையாத நிலையிலே உம்முடைய பாதத்திலே வந்து வஸ்திர ஓரத்தை தொட்டு குணமடைந்தாலே அதே வல்லமை இன்று எங்கள் ஆண்டவருக்குண்டே.
கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அவிதமான தெய்வீக சுகத்தை, அற்புதத்தை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே அருளை நான் ஒப்பு தருகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தந்திருக்கிற நல்ல மருத்துவர்களுக்காக, மருந்துகளுக்காக, மருத்துவ மனைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவருடைய ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.